அன்னைக்கு என் பிறந்த நாள் விழால பாட விட மாட்டேன்னு சொன்னதுனால அந்த பொறுக்கி ரஸ்கல் இன்னைக்கு பழிக்கு பழிச்சிட்டா. என்னை தொட்டு பாண்டதை இல்லாம கலாட்ட பண்ணா. அவனை சும்மா விடக்கூடாது. என்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன்னு சொன்ன அவன் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும். அதுக்காகவே சொல்றேன், அவன்கிட்ட நான் பாட்டு கத்துக்கணும். உனக்கு தான் நல்ல பாட வரும். சொன்னதை செய்யுங்க. சரி 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 சரி. யாராங்க ஐயா? டேய், அந்த சின்னமணியை உடனே கூட்டிட்டு வரீங்க. வணக்கம் 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 வணக்கம். என்ன வர சொன்னீங்களே? ஆமா ஆமா ஆமா. என் பொண்ணுக்கு நீ பாட்டு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர சொன்னேன். என்ன சொல்ற? சொல்றதுக்கு முன்னாடி உட்காரலாமா? ஏ, என்னிருக்க சொன்ன கௌரவம் குறைஞ்சிடுமா? உங்களுக்கு முன்னாடி கௌரவம் பாக்குறது என் தப்பு தாங்க. நாளைக்கு வாங்க, என் வீட்டுல பாட்டு சொல்லித்தரேன். உன் வீட்டுக்கு வந்து பாட்டு கத்துக்க சொல்றியா? போயா, ஆரண்மனை மாதிரி இவ்வளவு பெரிய பங்களா இருக்கு, இந்த இடத்த விட்டு ஓ வீட்டுக்கு வந்து பாடா. அந்த ஆள் அதுக்காக சொல்லலப்பா. நம்மள மாதிரி பணக்காரங்க காலடி பட்டாலாவது அவங்க குடிசைக்கு ஒரு விமோசனம் கிடைக்குமேனதா? என்ன நான் சொல்றது? அதுக்காக தாங்க சொல்றேன். எங்க, நாளைக்கு உங்க பொண்ணு அனுப்பிடுறேன் அனுப்பிடுறேன். எங்க, நாளைக்கு என் வீட்டுக்கு அவசியம் வந்துடுறீங்க, மறந்துடாதீங்க. நாளைல இருந்து தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். வரங்க. வணக்கங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு. இந்த அளவுக்கு குடிஞ்சு வணக்கம் சொன்னவன இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. உள்ள வரலாமா? வாங்க. இந்த திண்ணையில உட்காருங்க. ஏன் வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா? முதல்ல இங்க உட்கார கத்துக்குங்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார். என்ன இப்படி பாக்குறீங்க? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா வா. நில்லு. எங்க சொல்றேன் உட்காரு. இங்கயா? இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும். ஏய்யா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆமா, உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல, அது அந்த கொழுப்பு. சத்தம் போடி, வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு. கோயிலுக்கு வர மாதிரியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நானும் அவங்க கூட வரேன் சொன்னேன். வீடியோ பார்த்துட்டு இருந்தவள வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வாடி நீ தான் கூட்டிட்டு வந்த, ஞாபகம் வச்சுக்க. நான் உன்னை இங்க வர சொன்னதே அந்த சின்ன மணிக்கிட்ட நீ நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லதான். இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளவு தாரா. நான் சொல்றதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கு. என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை, நீ பொம்பளை. தாயே, இன்னும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன நான் அப்படியே போயிடுவேன். இப்படி வருவா அப்படி போவா. ஆ
இந்த ஆடு உன்னோடதா? கொஞ்சமாவது அறிவு இருக்க? இப்படிதான் ஆட்டை ரோட்ல மேய விடுறத? ஸ்டூபிட். நல்ல வேளை கால மட்டும் அடிபட்டிருக்கு. எங்க இது உங்க ஆடுங்களா? பணக்காரி போல இருக்கு, அதான் திமிரா போறா. பாவம் வாயில்லா ஜீவன் இல்லைங்க. இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான். அறிவு கட்ட பசங்களா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிள்ளை இருக்கிறது. எனக்கு தெரியும் இங்க பாரு, ரீ ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. பாட்டு சொல்லி தரக்கூடாது, நீங்க கழுத்துல தண்ணீர் நின்னு சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லி தரேன். மா, 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 ஐயாவா? இருக்கட்டும் இருக்கட்டும், தர்மம் போடுங்க. சில்லற இல்ல, அப்புறமா வா. அப்புறமேல் வந்தா மட்டும் 25 ரூபா தர போறியா? எதுக்கு இப்படி பேசி பழகுற? கொடுக்கறது 5 பைசாவா இருந்தாலே இப்பவே குடியா? அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ? இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு. ஐயா, அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லேன்ட்டான், நீங்களாவது தர்மம் பண்ணுங்க. அவன் கருமி பைய, எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான். நீங்களே சொல்ற இல்ல, அப்புறமேல் வா. யோ வாய, இப்படி ஆள் ஆளுக்கு சில்லற இல்லனா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா? கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை வேலைக்கே போக வச்சிருவீங்களாட்டு இருக்குது. துண்டு வெள்ள சட்டெல்லாம் போட்டு எங்கே போற? வெளியே வா, போற. போய உள்ள, வீட்டுக்குள்ள போய். ஐயோ, என்னங்க? 8 நம்பர் பஸ் போயிடுச்சுங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அவசரமா வேலைக்கு போனோம், சைக்கிள் கடை வேற மூடி இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேங்க, சாயங்காலமா வந்து எடுத்துக்கிறேன்.
அட ஏன் கர்ச்சீஃபு? அன்னைக்கு மிஸ் பண்ணதை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ். சுத்தமாக துவைச்சு இஸ்திரியெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க.